எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட பேர் சோனியா ஸ்ரீ. சீக்ரெட்டோட தி மேஜிக் அப்படிங்கிற புக்கோட சார அம்சத்தை தாங்க நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் இருக்கிறது 28 சாப்டர் இருக்கு. 28 சாப்டரும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரை வந்து நம்ம பார்த்துட்டோம், இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துட்டோம். நீங்கள் சப்போஸ் அதை பார்க்கல அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் லிங்க்கு, நீங்கள் போய் பாருங்கள் முன்னாடி வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. அதோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி வந்து நம்ம செகண்ட் சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சாப்டரில் கண்டிப்பாக 10 விஷ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக நம்ம எதனால் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத எழுதுங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன், இந்த புக்கில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ 10, அதாவது என்கிட்ட வந்து என்கிட்ட நான் ஐ எம் ஏ கிராஜுவேட், ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஏன்னா கிராஜுவேஷன் படித்ததுனால எனக்கு வந்து இப்போ ஒரு வேலை கிடச்சிருக்கு, அதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த மாதிரி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி, இந்த மாதிரி போட சொல்லி ஒரு 10 விஷயத்த வந்து எழுத சொல்லியிருந்தேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த ஹோம்ஒர்க்கை வந்து முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். காலங்காத்தால எழுந்து பாசிட்டிவாக டேயை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற என்ன இல்லைன்னு பார்க்காம நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு ஒரு 10 விஷயத்தை எழுத சொல்லியிருந்தேன். சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவது நாள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது சாப்டர் பேர் தி மேஜிக் ராக். ராக்கா அது என்னது சோனியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, ராக்கு வச்சு நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ நம்மளோட விஷயம் வந்து அந்த ராக் வந்து பூர்த்தி பண்ண போகிறது. சரி, இந்த ராக் வந்து எங்கே கிடைக்கும், எந்த மாதிரியான ராக் சிந்தனை வருது இல்லை. இந்த மேஜிக் ராக் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னல் இங்கே எழுதுறது இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸில் வந்து எடுத்துகிட்டு வந்தால் தான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நடைமுறையில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, ரிசல்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு புக்கு வந்து ஜர்னலிங் இல்லை டைரி இல்லாட்ட ஜேர்னலோ இல்லை புக்கோ டைரியோ ஏதாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அதுக்காக. ஸோ ஒரு ஹேபிட்டாக முதல்ல நம்ம எடுத்துகிட்டு வரணும். இல்லட்டா காலங்கத்தால் எழுந்து இந்த மாதிரி எழுத மாட்டோம், அது ஒரு ஹேபிட்டாக வந்தால் மட்டும்தான் செய்வோம். இப்போ எழுந்த உடனே நமக்கு ப்ரெஷ் பண்ணணும்னு தோணுது இல்லையா, அதே மாதிரி எழுந்த உடனே காலங்காத்தாலும் நமக்கு எழுதணும் அப்படின்னு அது ஹேபிட்டில் வரணும். ஸோ இந்த ராக் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா ஹீல் பண்ண முடியும், இதை வச்சு பணம் சம்பாதிக்க முடியும், இதை வச்சு ரிலேஷன்ஷிப்பை வந்து சரிப்படுத்த முடியும். என்ன சோனியா அப்படி என்ன அந்த ராக் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தானே யோஜனைப்படுறீங்க. என்னை கூட அந்த மாதிரி கிடைச்சா நல்லா தான் இருக்கும். சரி, இந்த மேஜிக் ராக்கை வந்து எங்கே சோனியா கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப ஈஸியாக இந்த மேஜிக் ராக் வந்து கிடச்சிடுவோங்க. நம்மளோட கார்டனில் இல்லை நம்மளோட வீட்டு பக்கத்தில், ரோடில், பீச் பக்கத்தில், எங்கே வேணாலும், ரிவர் பக்கத்தில், வேறவர் இல்லை இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வீட்லேயோ நெய்பர்ஸ் வீட்லேயோ ஒரு ராக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ராக் வந்து சின்னதாக இருக்கணும், நம்ம கைக்குள்ளே வர மாதிரி, எட்ஜஸ்லாம் இல்லாமல், குத்தாமல், சாஃப்டாக, முழு முழுன்னு ஒரு கூழாங்கல் மாதிரி நான் அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்டாக நம்ம கைக்குள்ளே வரணும், அதை வந்து நம்ம அழகாக இந்த மாதிரி வச்சுக்கணும். அந்த மாதிரி கைக்குள்ளே அடங்குற மாதிரி ஒரு ராக்கை நீங்களே, ஒரு கல்லை வந்து நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது எங்கே வேணாலும் இருக்கா, அந்த மாதிரி தேர்ந்தெடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துடுங்க. கழுவி எடுத்து நீட்டாக நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. தொடச்சிட்டு உங்கள் பெட்டு பக்கத்தில் நீங்கள் டெய்லி எழுந்துக்கும் போது பார்க்குற மாதிரி இடத்துல வந்து அந்த ராக்கை வந்து வச்சுக்கோங்க. உங்கள் பெட்டு பக்கத்தில் அந்த பெட் சைட் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வச்சுடுங்க. இல்லை நீங்கள் வந்து அலாரம் கிளாக் வைக்கிறீங்க அப்படின்னா அது பக்கத்தில் வைக்கலாம், ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இன்றைக்கி நைட்டு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு கல்லை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கோங்க, உங்கள் பெட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பெட்டில் உட்காந்து அந்த ராக்கை எடுத்து உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு காலம்பரையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்னலாம் பண்ணோம், என்ன நல்ல விஷயங்கள் பண்ணோம், ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றின்னு, இந்த நாளில் எனக்கு பிடிச்ச விஷயம் இது நடந்திருக்கு, அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல்லாக இருங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள், கடவுளுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜியாக நினச்சா கூட பரவாயில்ல, அதுக்கு வந்து நன்றி சொல்லுங்கள். ஸோ இது இந்த மாதிரி செய்யறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மேஜிக் ராக்கால்
மேஜிக்கான சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இதை தொடர்ந்து எத்தனை நாளைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26லேருந்து 28 நாள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. 26 நாளாவது கண்டிப்பாக இதை தொடர்ந்து பண்ணணும். ஸோ இந்த ப்ராக்டிஸ்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நாளில் நல்ல விஷயங்களை வந்து தேட ஆரம்பிக்கிறோம். நல்ல விஷயங்கள், நம்மளை ஹாப்பியாக செய்கிற விஷயங்கள், இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா தேட ஆரம்பிக்கணும். நம்மளே நம்மளை ரியலைஸ் பண்ணிக்க ஆரம்பிப்போம் எந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்மளை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயத்த, பாசிட்டிவான விஷயத்த மட்டுமே நம்ம அதிகமாக நம்மளோட சிந்தனையை வந்து செலுத்துறதுனால அந்த மாதிரி விஷயத்த சீக்கிரமாகவே அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம வந்து படுக்கும்போதும் தூங்கிறதுக்கு முன்னாடியும் பாசிட்டிவான நல்ல விஷயத்தோட தான் நம்ம வந்து தூங்குறோம். எழுந்துக்கும் போதும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களோட தான் நம்ம எதுக்காக வந்து நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது, எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, அப்பா அம்மா இருக்காங்க, குழந்தை இருக்குது, ஹஸ்பண்ட் இருக்காங்க, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு அந்த ஒரு ஃபீலிங்கோடு நம்ம எழுந்துக்கிறோம். இந்த மாதிரி செய்யறதுனால தொடர்ந்து, அதுவும் 28 நாள் செய்யறதுனால வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே சூப்பராக மாறும் அப்படின்னு வந்து பெட்டாக கட்டியிருக்காங்க இங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரும் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, ரெண்டாவது சாப்டரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாக எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, போய் ஒரு கல்லை தேடுங்க, வீட்டில் கார்டனுக்கு போங்க, ரோடுக்கு போங்க, இல்லை யார்கிட்டையாவது கேட்டு பாருங்கள். ஒரு குட்டி கல், நல்ல மொழு மொழுன்னு, அதாவது எட்ஜஸ்லாம் குத்தாமல் இருக்கிற மாதிரி ஒரு கல்லை வந்து சூஸ் பண்ணுங்கள், அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஐ விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். திரும்ப சாப்டர் 3ல கூடிய சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பபாய். நான் கேட்பேன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில். கண்டிப்பாக நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எதுக்கு வந்து நீங்கள் நன்றி சொல்கிறீங்க அப்படின்னு அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு விஷயத்தையாவது கீழே தேங்க்யூ போட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, பாய்.